ஏ ஹாய் காய்ஸ், நீ நம்ம சேனலில் ஐம் நாட் அ ரோபோட் எபிசோட் 9 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8 எபிசோடு போட்டாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து 3 நாளாக வீடியோ போடாமல் நிறைய பேர் எபிசோட் 9 எங்கேன்னு கேட்டீங்க. ஸோ சரியான மழை, எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணிலாம் நின்று எங்காட்டி வெளியே போகவும் முடியல, வீடியோ சரியாக பண்ணவும் முடியல, அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. ஸோ இதனால தான் என்னாடி வீடியோ சரியாகவே போட முடியல. கண்டிப்பாக என்ன ரெகுலராக வந்துடும். ஸோ நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பண்ண தட்டி விட்டுருங்க. போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோனி அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பா. அதில் அந்த சிஓ தான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவன் யதார்த்தமாக மேலே பார்த்தா நம்ம ஹீரோ கிம்மு வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனை இவன் பார்க்க அப்படியே அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ எபிசோட் 9 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பாத்ரூமில் பயந்துட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண போகிறோமோ தெரியல, வின் பண்ணுவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்போ இன்னும் ரெண்டு பொண்ணுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கிம் இருக்கார்ல, அவரை போயிட்டு அந்த ரியலுங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போதான். அந்த ஆள் சரியான சிறு சிறு மூஞ்சிக்காரன். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்தால் அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அவன் பக்கத்தில் யாருமே நின்று பேசினதும் கிடையாது, இவனும் யார்ட்டையும் பேசினது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை பற்றி ஒரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனி கேட்டுட்டு கடுப்பாயிடறா. பொறுத்திருந்தது போதும் பொங்கிடுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கடுப்பாக வந்து அங்கே கையை கழுவி அவங்க மேலே எல்லாம் ஒத்தர அவங்க கடுப்பாகி வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அவளோட லக்கேஜ்லாம் இருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் ஃபோனை பார்த்துட்டு வரா. என்னது, ஒய்ஃபை கனெக்ட் ஆக மாட்டேது, நான் எப்படி என்னோட ஹார்ட் பாலை கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆள் போக நம்ம ஹீரோனியும் சார் உங்களுக்கு இந்த வைஃபை பாஸ்வேர்டு தெரியுமா அப்படின்னு கேட்டு திரும்பி பார்க்க, அது நம்ம ஹீரோயினியோட அண்ணன் தாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு டக்குன்னு திரும்பிடுறா. இவ வந்து வேஷம் போட்டிருக்கதே இவன் அண்ணன் கண்ணில், நம்ம கிம்மு கண்ணில், யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோமாளி வேஷம் போட்டிருக்கா. அப்போ நம்ம ஹீரோனியோட அண்ணனும் மேம் இதோட பாஸ்வேர்டு வந்து இதான்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யங் ஆண்டர்பிரினர் கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா, அதுக்கு இந்த பக்கமாக போகணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ சரி சரிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த கான்டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நம்ம ரியல் நின்றுக்கிட்டு ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. எப்படின்னா அங்கே உள்ள பப்ளிக் எல்லாமே தான் வந்து வின்னர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு ஒரு ஆளோட ப்ராஜெக்ட்டும் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஒரு மக்களும் வந்து பார்த்து இது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வந்து ஃபீட்பேக்காக எழுதி அங்கே பாக்ஸில் போட்டுடணும். அதில் நிறையா பேருக்கு யாரோட இது பிடிச்சிருக்கோ ஸோ அவங்க தான் வந்து இதில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதே நேரம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அது என்னன்னா நம்மளோட ஹீரோனி வந்து நம்மளோட கிம்முக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பால, அது வந்து கம்ப்ளைண்ட்லாம் கிடையாதுங்க, அவள் வந்து நம்ம கிம்முக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. எப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணுங்க, அதனால நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்கா. இந்த ஹார்ட் பால் லைட் வந்து என்னோட அப்பா சொன்னதை வச்சு தான் நான் வந்து உருவாக்குனேன். நமக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பால் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொருத்தவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணும் போது நம்ம ஒரு ஹார்ட் பாலை டச் பண்ணோன்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஹார்ட் பால் வந்து லைட் எரியும். ஸோ அதை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஹீரோ வந்து லைட்டாக ஒரு மாதிரியே மனசு இறங்கி போய் அதை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷனுக்கு அவனும் பார்க்க வந்திருக்கான். ஸோ அந்த சீன் இங்கே காமிக்க அங்கே நம்ம கிம் மேலே உட்காந்துருக்க அதே இடத்துக்கு நம்மளோட ஹீரோனியோட அண்ணன் வந்து பார்க்குறான். அப்போ அந்த ஹார்ட் பால் ஷேப்பு ப்ராஜெக்ட் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ இங்கே தான் வந்திருக்கியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கடுப்பாக, அதே நேரம் இங்கே காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே உள்ள எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோனியோட ப்ராஜெக்டை பார்த்துட்டு எல்லாருமே இது என்ன, இது சரியான கூப்பை, அதான் ஃபோன் இருக்கு, நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணால் ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட பேச போகிறேன், இதை விட்டுட்டு நான் இதை தொடுவேன்னா அங்கே இன்னொருத்தவங்களுக்கு லைட் தெரியுமா, இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பற்றி தப்பு தப்பாக சொல்லிவிட்டு அங்கேயும் போக நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே சோகமாக போயிட்டு அங்கே சேரில் உட்கார இதை மேலே வந்து ஹீரோனியோட அண்ணன் பார்த்துட்டு நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்கலாம், உன்னாட்டி முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்க. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் பார்த்துட்டு நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லையே, அந்த லெட்டரில் மட்டும் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இங்கே என்னென்னா அமைதியாக உட்காந்துருக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனி அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அப்போ அவளோட அப்பா அவளோட கண்ணு முன்னாடி வராரு. அவர் சொல்கிறாரு, செல்லம் ஏமா நீ இப்படி உன்னை நம்பாமல் இருக்க, நான் உன்னை நம்புகிறேன், நீ தைரியமாக எந்திரிச்சு பேசுமா, மற்றவங்களோட ஹாப்பினஸ்க்காக நீ ஒன்று கண்டுபிடிச்சிருக்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு அப்படியே ஒரு தைரியம் வருது. அப்படியே நம்ம ஹீரோனி எந்திரிக்கிறா. எந்திரிச்சு எல்லாரும் கேளுங்க, உங்களோட லவ்வை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு காமிக்கலாம், வேற யாருக்குமே தெரியாமல் உங்களோட அன்பை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கேயும் ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறீங்க, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்ராட் போகிறேன், என் பையன் இங்கே இருந்தாலும் நான் அவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அவளும் கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட உள்ள ஹார்ட் பாலை தொட்டிங்கன்னா இங்கே உங்கள் பையனோட ஹார்ட் பாலும் அது வந்து லைட்டு க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே நேரம் இன்னொரு ஆள் வந்து நானும் என் பையன் அப்ராடில் இருக்கேன், அவனுக்கு நான் இதை சென்ட் பண்ணலாமா, நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு இதை எப்போலாம் தொடுறேனோ அவனுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்க, அவளும் கண்டிப்பாக நீங்கள் எப்போலாம் தொடுறீங்களோ அப்போ உங்கள் பையன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு
புரிஞ்சுப்பார், உங்கள் மேலே உள்ள பாசம் ரொம்பவே அவருக்கு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே உள்ள ஆள் வந்து இங்கே பாருங்கண்ணே இந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல, எல்லாரும் அதை பார்த்து அப்போ தான் அதோட உண்மையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் கூட்டம் சேர்ந்துடுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம நினச்ச அளவுக்குலாம் இல்லை ரொம்பவே சூப்பராக பேசுகிறான்னு சொல்ல, இங்கே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் இங்கே சிஇஓ ரியலும் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வராங்க. அப்போ அங்கே நாய்க்குட்டிக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சிஇஓ இந்த நாய்க்குட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, இது மின்க் அப்படிங்கிற மாதிரி அதோட பேரை சொல்ல, அவனு இது என்ன கோஇன்சிடென்ஸாக இருக்குது ரியல், நீ சின்ன வயசில் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தீல அதோட பேரும் மின்க் தான் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, இப்போ ரியல் அவனை ஆச்சரியமே பார்த்து என்ன சொல்கிற அது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சிஇஓ ஆமாம் அது இறந்து போனப்ப கூட நீ ஸ்கூலுக்கு வரவே இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ரியல் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா, அப்போ நம்ம ரியல் குட்டி பொண்ணாக இருக்கும் போது அந்த நாய்க்குட்டி இறந்ததுனால அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சிஇஓ இருக்கான அவன் தான் அவளுக்காக ஆறுதல் சொல்லிட்டு அங்கே இருந்திருக்கான். ஸோ அதை நினச்சி அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்க, அதே நேரம் ஒரு ஆள் வந்து மேம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்ல அங்கேயே நான் போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம சிஇஓ ஆல் தி பெஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோனி ப்ராஜெக்ட்டுக்கு வரான். அப்போ அவளை பார்த்துட்டு உங்கள் ப்ராஜெக்டை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஓட்டிங் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சேஃபாக இருங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே வந்து அன்பை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கே நம்ம சிஇஓ நிற்கிறானா அவனை குத்தி காட்டி சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, அது நம்ம ஹீரோனுக்கும் புரியுது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பானே இவங்க ரெண்டு பேரும் மோசமான ஆளுன்னு இன்புட் பண்ணிக்கோ ஆஜித்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி பார்த்து அவள் உடனே சொல்கிறா, நீங்கள் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எப்போதுமே நண்பர்களுக்குள்ளே ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை என் அப்பா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சிஇஓ அங்கே அதை கேட்டுட்டு கிளம்பிடுறான். நம்ம கிம் சொல்கிறான், ஒரு நாள் அவங்க அப்பா வந்து பார்க்குறேன் அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்ல, இவ உடனே இல்லை என்னோட அப்பா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனை ஒரு மாதிரி சோகமாகறான், என்னோட அம்மாவை நான் ரெண்டு வயசாக இருக்கும் போது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அவன் உடனே சரி ஓகே கண்டிப்பாக நான் இந்த ஹார்ட்டை தொட்டனா இன்னொரு ஹார்ட்டு பிளிங்க் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நான் யாரை நினைக்கிறேனோ மனசில் அவங்க என் கண் முன்னாடி தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனே கண்டிப்பாக நீங்கள் மனசார அவங்க நினச்சிங்கன்னா அவங்க உங்கள் கண் முன்னாடி தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உன்னோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஹார்ட் பால் எடுத்துகிட்டு நீ நகர்ந்து போ நான் வந்து தொடுறேன்னு சொல்ல, அவளும் சரி ஒன்று எடுத்துகிட்டு போக இன்னும் நகர்ந்து போன்னு சொல்ல, அவன் ரொம்ப தூரம் பின்னாடி போக அப்போ அவனோட கையை வச்சு ஒரு ஹார்ட் பால் அப்படி தொட அது அப்படியே லைட்டு பிளிங்க் ஆக அங்கே நம்ம ஹீரோனி நிற்கிறாள், ஸோ அந்த ஹார்ட் பால் அப்படி பிளிங்க் ஆகுது. அப்போ அவனுக்கு வந்து அது நம்ம ஆஜித் ரோபோட் மாதிரி தெரிய அவன் ஒரு மாதிரி சிலை மாதிரி ஆகிட்டு அப்படியே அங்கேயே சோகமாக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி காரில் போயிட்டு இருக்கான், பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்கில் இருந்து அங்கே பெட்ரோல் போட சொல்கிறான். அப்போ அந்த ஆளும் போட்டுட்டு பேலன்ஸ் சேஞ்சை கொடுக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ கையை அவன் லைட்டாக தொட்டுடுறான். இதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, அங்கே ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டு காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு அவள் வெளியே வரா, இதுக்கப்புறம் ஓட்டிங் ரிசல்ட் வரப்போ தான் யார் வின்னர்னு தெரியும். ஸோ அங்கே எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க நின்று என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பின்னாடி எல்லாம் கத்துறாங்க என்னென்னு பார்த்தா அங்கே உள்ள நாய்க்குட்டி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அங்கே உள்ள எல்லாரையும் கடிக்க போகுது. அப்போ அங்கே உள்ள ஆள் சொல்கிறாரு, எனக்கு நாயோட முடினா ரொம்பவே அலர்ஜி தயவு செஞ்சு அதை கொண்டு போகும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவன் யோசிக்கிறா நம்ம கிம் சொல்லியிருப்பானே மனுஷங்களை தொட்டாவே எனக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம ஹீரோனையும் நினச்சி பார்ப்பா அவனுக்கு உண்மையாக அலர்ஜி இருக்கும்ல, ஸோ அப்போ உண்மையாக உனக்கு மனுஷங்களை தொட்டா அலர்ஜியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனி கூட வெளியே போகும்போதெல்லாம் அந்த கையில் டேட்டோ போட்டிருப்பான், அப்புறம் அங்கே கேம்லாம் பார்த்துருப்பாங்களே அந்த இடத்துலலாம் அவங்க நிறைய பேரோட கையை தொட்டிருப்பான், ஆனால் அப்போ அவனுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. அதே நேரம் டாக்டர் சொல்லியிருப்பார்ல அவங்க யாரையாச்சும் ஒரு ஆளை முழுசாக நம்புனா அவங்க மூலியமா அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகமாகி அவங்களுக்கு கியூர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை நினச்சி பார்த்து அப்போ தான் அவள் இன்னொன்று நினைக்கிறாள், எதனால்னா அவள் கூட இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே ஆனதில்லை இல்லை, அதை யோசிச்சு பார்த்து இப்போ இதனால தான் என்னை பொக்கிஷன் சொல்லியிருக்கானா இதனால தான் என்னை கூடவே இருக்க சொல்லியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்து அவள் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவன் நினைக்கிறாள் நம்மளை வந்து அவனை க்யூர் பண்ணுறதுக்காக நம்மளை கூட வச்சுருந்துருக்கான், வேறு எதுக்காகவும் இல்லை நம்ம மேலே உண்மையான பாசம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்க, இங்கே நம்ம ஹீரோ கையை பார்த்தா க்ளவுஸ் போடாமல் இருப்பான், அவன் டக்குன்னு ஷாக் ஆகிடுவான். அப்போ அந்த ஆள் கையை தொட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பார்த்தா அவனுக்கு அலர்ஜியே இல்லை, அவன் வந்து நார்மலாக தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது, வேகமாக காரை எடுத்துகிட்டு அவன் டாக்டரை பார்க்க போக அங்கே ஒரு ஆள் கீழே இருக்கிறாரு, டக்குன்னு அவரை பிடிச்சி பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்ல, இதை நம்ம டாக்டர் பார்த்துட்டு அவனை அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அவன் சொல்கிறான் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போ ஆஜித்ரியாலும் உனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு இனிமேல் ஆஜித்ரி உன் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தானே அப்படின்னு கேட்க, அவன் உடனே ஆமாம் டாக்டர் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவர் சொல்கிறாரு நீ இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம கிம் இல்லை டாக்டர் ஆஜித்ரி இப்போ இருக்கிற மாதிரி என் கூடவே இருக்க முடியாதா எப்போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு என்ன பைத்தியமா ஒரு ரோபோட்டை கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி எப்படி வாழ முடியும் எல்லாரும் உன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அவர் வந்து ரியாலிட்டியை சொல்லி காட்டுறாரு. அப்போ அவன் உட்காந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆனால் உண்மையாக அவன் வந்து நம்ம ஆஜித்ரியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கல, நம்ம ஆஜித்ரியை உண்மையாகவே அவன் லவ் பண்ணுறான். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோ காரில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனோட ஃபோனை எடுத்து எனக்கு உதவி பண்ண ஹாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோனையை பார்த்தா அங்கே டாக்டரை பார்க்க வந்திருக்கா. அப்போ டாக்டர் சொல்கிறாரு என்னாச்சு உங்கள் அக்கா பொண்ணுக்கு இன்னும் ரொம்ப மோசமாயிட்டு அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர் நான் அவளை பற்றி சொல்ல வரல வேற ஒரு விஷயத்தை கேட்க வந்தேன். அன்றைக்கி சொன்னீங்களே ஹியூமனை டச் பண்ணால் அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி நான் கேட்க வந்தேன். அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக ஒருத்தவங்க மேலே நம்பிக்கையும் பாசமும் வந்துச்சுன்னா அவங்க வந்து உண்மையாக குணமாயிடுவாங்களா டாக்டர் அப்படின்னு கேட்க, அவர் உடனே ஒரு வீடியோ காமிச்சு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஏற்கனவே காமிச்சாங்கல்ல, ஸோ அவனோட வீடியோ இருக்குது அவன் பேசுகிறான். என்னோட பேர் ஜானி, எனக்கு வந்து மனுஷங்களை தொட்டால் அலர்ஜி ஆகிடும், நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டேன் அதனால் என்னாட்டி யாரு கூடயும் பக்கத்தில் நின்று கூட பேச முடியாது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு லிண்டா வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிட்டு என்னோட முழு நம்பிக்கையும் என்னோட காதலையும் அவளுக்காக நான் கொடுத்தேன், இப்போ நான் அவளாட்டி உயிர் வாழ்கிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாரு இவருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு அலர்ஜி இருந்துச்சு. ஸோ அப்போ இவருக்கு நர்ஸாக போன அந்த பொண்ணு மேலே இவர் நம்பிக்கை வச்சு லவ் பண்ணதுனால அவங்களாட்டி இப்போ இவர் க்யூர் ஆகி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோனி சொல்கிறா சரி டாக்டர் இதெல்லாம் புரியுது, இப்போ அந்த ஆள் வந்து இப்போ ஒரு பொம்மை மேலே மனுஷங்க மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை மேலே அவங்க நம்பிக்கையை வச்சு அவங்க க்யூர் ஆகுவாங்களா? எப்படி சொல்கிறேன்னா இப்போ அதுவே ஒரு ரோபோட்டாக இருக்குது, ஸோ அது மேலே அவங்க வந்து நம்பிக்கை வச்சு அவங்க க்யூர் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம டாக்டர் அவளை பார்த்து ஷாக்கா உனக்கு கிம்ம தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்க, அங்கே நம்ம ஹாங்க் வரான். அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோனுக்கு டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு வரா. அங்கே டாக்டர் ஆஜித்ரி ரோபோட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோனையே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அப்போ நம்ம பாய் இது யார் இவரையும் இங்கே கூட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம டாக்டர் கத்துறாரு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உங்களை ரோபோட் அனுப்ப சொன்னால் ஒரு மனுஷி அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளை கொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே உள்ள எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ டாக்டர் நம்ம ஹாங்க் எங்கன்னு கேட்க, நம்ம பாயும் ஹாங்க் ஃபோன் அடிக்க அவர் இங்கே நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ரோபோட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது டீப் லேர்னிங் மூலயமா எமோஷன்ஸ் பில்ட் ஆகும்னு, அது மூலயமா அதுக்கு காதல் வர வாய்ப்பு இருக்கா, நான் வந்து ஆஜித்ரியை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுது அழுது பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹாங்கும் என்ன பண்ணுறேன்னே தெரில, அவரோட நிலைமையெல்லாம் உண்மையே சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு ஆஜித்ரியை கொடுத்துடு, நான் அதை லவ் பண்ணுறேன், அதை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஹாங்கும் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அது ஒரு ரோபோட்டு அதை நீ லவ் பண்ண முடியாது, அது மேலே நீ பாச வேண்டாம் வைக்கல, ஆனால் நீ லவ் பண்ணி அது கூட குடும்பம்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹிம் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அவன் அப்படியே அழுகிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். நான் ஆஜித்ரி மேலே உயிரே வச்சுருக்கேன், நான் அதை அவ்வளோ நம்புகிறேன், அது இல்லாட்டியே நடி வாழ்க்கையே இல்லை, நான் செத்து போயிடுவேன், அதுதான் எனக்கு எல்லாமே, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹாங்கும் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆக இங்கே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவன் ரொம்பவே போதையில் இருக்கான். அவனை வீட்டில் படுக்க போட அப்போ அங்கே டாக்டர் நிற்கிறாரு. அவர் அவனை பார்த்து எதுவுமே கேட்க முடியல, அவன் ரொம்பவே வந்து போதையில் இருக்கான். இங்கே நம்ம ஹாங்கும் ரிசர்ச் சென்டர் உள்ளாக போக அங்கே நம்ம ஹீரோனி ரொம்பவே கடுப்பாக நிற்கிறா. அவள் கேட்குறா ஹாங் கிம்முக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு தான் என்ன நீ அனுப்புனியா? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு உனக்கு புரியுதா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சரி ஓகே, என்னாட்டி ஒரு ஆள் குணமாக இருக்கான் அதில் எனக்கு சந்தோஷம், ஆனால் நான் அந்த ரோபோட்லேருந்து தெரிய வந்துச்சுன்னா அவன் என்னை நம்புவானா? நான் சொல்கிற ஒரு வார்த்தையாச்சும் அவன் நம்புவானா? என்னாட்டி அவன் இறந்து போயிட்டா அந்த பழியெல்லாம் என் மேலே தான் வரும், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னை எதுக்கு இதில் வந்து உள்ளே சேர்த்து விட்டேன், எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம்னு அவன் திட்ட, நம்ம ஹாங்கும் இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு கூட தெரியல. அவனும் அங்கே எனக்கு செம்மையாக கட்டுப்பாயிட்டு வெளியே போகும்போது அங்கே பாயும் அவள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவர் வந்து நம்ம கிம்முக்காக தான் எல்லாம் பண்ணார், நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்ல அவனே உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்டரும் ஹாங்கோ தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நான் அவன் மேலே கோவப்பட்டேன், ஆனால் கிம்மை சரி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, அவன் ஒன்னாட்டி தான் க்யூர் ஆயிருக்கான், ஆனால் உனக்கு தைரியம் இருக்கா நம்ம கிம்கிட்ட போயிட்டு இவ்வளோ நாள் உன் கூட இருந்த ஆஜித்ரி ரோபோட் ஒரு மனுஷன் உன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னு நீ சொன்னால் அவன் நம்பிக்கை உடஞ்சி போயிடும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதாச்சும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை நம்ம ஹாங்கு யோசிச்சுக்கிட்டே அவனோட சென்டர் உள்ளாக வரான். அங்கே உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம கிம் சொல்லியிருப்பான் ஆஜித்ரிக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானே. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மலையில் கிஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறான்.
அப்போ அவள் என்ன நினைக்கிறான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் மெஹிரோனுக்கு ஃபோன் அடித்து நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவள் அப்படியே எழுந்திரிச்சு அவள் சொல்கிறா, ஒரு ஆளை கொல்றதுக்கு நான் காரணமாக இருக்க போகிறேன், நான் எப்படி சாப்பிட்ருப்பேன் நீ என்னை கேட்குற அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹாங்கோம் அவளுக்கு எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி புரிய வைக்கிறான், ஆனால் அவளுக்கு மனசு கேட்கல. நம்ம ஹீரோனே அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம கிம்மோ இங்கே போதை தெளிஞ்சு முடிச்சு ஃபோனை எடுத்து நம்ம ஆஜித்ரியை வந்து என் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இங்கே நம்ம உண்மையான ரோபோட் ஆஜித்ரி இருக்கோம்ல அது வந்து அப்படியே நடந்து வந்து நம்ம கிம்மோட வீட்டுக்கு வந்து அவன் ரூம்லாக போகுது. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்க, மாஸ்டர் என்னை கூப்பிட்டீங்களா நீங்க சொன்ன மாதிரி ரியல் போட வேண்டிய டிரெஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கிம் சொல்றான், உன்னை ஒரு ஒரு தடவையும் பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னாட்டி இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போதுன்னு சொல்ல, அப்ப நம்ம யாஜித்ரி சொல்லுது, உங்களாட்டி என்ன மாஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கிம் சொல்றான், வருஷம் போக போக நான் வந்து வயசாகிட்டே போவேன், ஆனா நீ அப்படி இல்லை இப்படியேதான் இருப்ப, உனக்காக நான் ஆசை ஆசையா சமைச்சு உனக்கு சாப்பிட கொடுக்கவும் முடியாது, உன்னாட்டி சாப்பிடவும் முடியாது, உன்னை வந்து பாசமா என்னாட்டி ஹக் பண்ண கூட முடியாது, நான் கடைசி வரைக்கும் இப்படியே உன் கூட இருக்க முடியாமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம ஆஜித்ரி ரோபோட்டும் நம்ம எப்போதும் ஒன்னா இருக்கலான்னு சொன்னீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு கேட்க, நம்ம கிமோனு என்னை மன்னிச்சிரு ஆஜித்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். அப்படியே அந்த சீன் கட்ட ஆகுது. மறுநாள் காமிக்கிறாங்க, இங்கே நம்ம ஹாங்கு வந்து நம்மளோட ஹீரோனை கூப்பிட வந்திருப்பாரு, எதனாலனா அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து கிம்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறான், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லலாம், அப்போதான் அவனுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போ நம்ம ஹீரோனி நேற்று நைட் அவள் வீட்டுக்கு வரத அந்த கிட்னாப்பர் பார்த்து அவள் வீட்டை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஹாங்கை கூட்டு போகிறால இது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கோ ஹீரோனி காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வருது, பார்த்தாம டாக்டர் தான் பேசுறாரு, அவர் சொல்கிறாரு நீங்கள் கிம்கிட்ட உண்மையை சொல்லிடுறாதீங்க, அந்த ஜானி இருப்பானே அவன் இறந்து போயிட்டான், அவன் கூட இருந்த திருடாங்கிற பொண்ணு அவங்கிட்ட பொய் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இவனை காப்பாற்றுறதுக்காக அது பொய் சொல்லி இத்தனை நாள் அவன் கூட இருந்திருக்கு, ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஜானிக்கு அலர்ஜி பயங்கரமாக பரவி அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது, என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்படியே அவங்க அமைதியாகிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, ஆஜித்ரி ஃபுல்லாக ரெடி ஆகிற வரைக்கும் நானே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனி திரும்ப ரோபோட் மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம கிம்மோட வீட்டுக்கு போகிறா. அங்கே அவளுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கிம் நிற்கிறான். அவன் சொல்கிறான், அன்னைக்கு நான் அவனை பயங்கரமாக திட்டேன், என்னை நீ மன்னிச்சிடு, ஸோ நீ வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை ரொம்ப அழகானுச்சு, கடந்த சில மாதமாக நீ எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்திருக்க, நீ என்னோட ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்க, நீ எனக்கு கிடைச்ச ஒரு மிராக்கல், நீ என் கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஆஜித்ரி, அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடு ஆஜித்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனி ரொம்பவே ஃபீல் பண்ணி நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், நீங்கள் என்ன ஒரு பொக்கிஷமாக பார்த்துருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு உண்மையான நண்பர்களாக இருந்திருக்கோம், நீங்கள் என் மேலே அவ்வளோ பாசம் காமிச்சு என்னை ஒரு பொக்கிஷமாக பார்த்து என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கீங்க, ஸோ அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோனியே சொல்ல, அப்படியே ரெண்டு பேருமே வந்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிம் சொல்கிறான், ஆஜித்ரி ஆப்ரேஷன் மோட் ஆன் பண்ணுன்னு சொல்ல, நம்ம ஹீரோனியும் அப்படியே ஆப்ரேஷன் மோடுக்கு போன மாதிரி சொல்லுங்கம் மாஸ்டர் நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நம்ம கிம் சொல்கிறான், ஆஜித்ரி இந்த மூமெண்ட்லேன்னு நான் உன்னை ரீசெட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனியும் மாஸ்டர் நீங்கள் என்னை ரீசெட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் கூட சேர்ந்திருந்த எல்லா மெமரிஸும் அழிஞ்சு போயிடும், அது எங்கேயுமே ஸ்டோராக இருக்காது, திரும்ப உங்களாட்டியும் ரீஸ்டோர் பண்ண முடியாது, இப்போ சொல்லுங்கள் கன்ஃபார்ம் ரீசெட் பண்ணும் அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம் கண்டிப்பாக ரீசெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் கழங்குது. அவன் சொல்கிறான், ஆஜித்ரி கடைசியாக நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், அதை இம்புட்டாக ஏற்றிக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனையும் கண்டிப்பாக அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக அழுதுகிட்டு அவனோட அம்மா கொடுத்த செயின் இருக்கோம்ல ஸோ அதை அப்படியே கழட்டுறான், கழட்டி நம்ம ஹீரோனிக்கு போட்டு விட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி அவன் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அவன் சொல்லியிருப்பானே இது வந்து கடைசியாக என் வாழ்க்கையில் எந்த பொண்ணு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த செயினை நம்ம ஹீரோனிக்கு கொடுத்துருக்கா. அவள் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உங்கள் கூட இவ்வளோ நாள் இருந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரீசெட் பட்டன் கிட்டனை போவான். அப்படியே இந்த எபிசோடை முடிப்பாங்க. கடைசியில் என் வயசு மாறி இருக்கும், எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேறு லெவலில் எமோஷனலான சீனோட இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடில் தான் ஆதித்யா ரீசெட் பண்ணானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தோட பெல் பண்ண தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.